Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. இதுக்குள்ள இந்த சீன் இருக்குல்ல, அது இருக்குல்ல, இது இருக்குல்ல, இப்படி இருக்கும்ல, அது பண்ணும்போது இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு அவர் அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டு. So he is seeing himself in it. இப்படி வந்துருவாரு. ஆமா என்னன்னா அதாவது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். ஒரு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் எது எதில் போய் நான் உட்கார்ந்தாலும் ஹில் இம்மிடியட்லி பிரிங் மீ அவுட் ஆஃப் தட். கமல் சாரோ யாரோ ஒருத்தர் வந்து என்ன ஒரே ஒரு படம் தான் பண்ணார், அங்கே ஒன்று ஒரு சின்ன படம் தான், இப்போ இவன்ட்டு வந்து அந்த படத்தோட பட்ஜெட் என்ன இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தா சம்மந்தமே இருக்காது. அதை விட இது ஒரு 10 மடங்கு பெரிய படம் பட்ஜெட்டாக. மேஜர் முகுந்த் பற்றி இவங்க ஏதோ ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஹீ ஹெல்ப் அஸ், அவர் வந்து இந்த ப்ரொசீஜர் இந்த பெர்மிஷன்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ்கே அவர்கள், ஸோ அவர் நம்ம இத்தனை வருஷமாக எப்படி அவர் ஸ்க்ரீனில் ஒரு என்டர்டெய்னராக அவர் ஹீரோவாக எப்படி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு நமக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து இன்னொரு ரியல் லைஃப்பில் வாழ்ந்த ஒரு ஹீரோவாக இவர் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு, அவராக நம்ம ஸ்க்ரீனில் தெரிய போகிறாருன்னு போது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருந்திருக்கும். ஸோ நமக்கு ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் இப்படி இருக்குது, இப்போ அதை விட ஒரு பல மடங்கு அதிகமான ஒரு இமேஜ் வந்து இந்த படத்துக்கு நம்ம போகிறோம், அதுக்கான எஃபோர்ட்ன்றது. இது எல்லாமே அவர் ஒர்க் அவுட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ரெடியான விதம் வீடியோவில் பார்க்கும்போதோ இல்லை நேற்று நீங்கள் டீசரில் ரிலீஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போதோ நமக்கு தெரியுது அதுக்காக அவர் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்றது. பட் இன்டர்வியூஸ்லேயும் அவர் வந்து சொன்னார், நான் ஒர்க் அவுட் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே டேரக்டர் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்டயோ இல்லை ட்ரெயினர்கிட்டயோ கேட்டே இருப்பார், என்ன இன்றைக்கி என்ன பண்ணார், இன்றைக்கி என்ன சாப்பிட்டாரு, இதெல்லாம் கேட்டே இருப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ எஸ்கே ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டூ மேஜர் முகுந்த் வரதராஜன். ஸோ அதிலிருந்து போகலாம். சிவகார்த்திகேயன் வந்து எப்படின்னா அவர் வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப ஜாலியான பர்சன். பட் எவ்வளோ ஜாலியாக அவர் இருந்தாலும் ஹீ இஸ் ஆல்சோ எமோஷனல் அட் த சேம் டைம். அதனால் வந்து கதையோட இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ணிட்டார் அவர். ஒரு 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 ஸ்கிரிப்ட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் என்னன்றது தானே அவங்க கேட்பாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் கேட்டோடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, பண்ணணுங்கிற முடிவு அங்கேயே எடுத்துட்டார். அப்போது அவருக்கு வந்து இது இந்த நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரை நான் யோசிக்க விடலை. நான் அங்கேயே சொல்லிட்டேன், பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இது டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போது சிவகார்த்திகேயன் வந்து அவரோட ஹைட் வந்து ஒரு ஒரு அவரோட உருவம் அவரோட ஹைட்டு அவர் வந்து ஈ மஸ்ட் பி க்ளோஸ் டு 6 feet, ஐ டோன்ட் நோ, அவர் அட்லீஸ்ட் 6 feet இருப்பார். ஸோ இப்போ அந்த அதனால் ஒரு ஃபிசிக்காக ஒரு ஃப்ரேமாக ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருந்தது, சில விஷயங்கள்னால் இப்போது மேக் ஓவர்னு அதை சொல்ல முடியாது. பேசிக்காக சேஞ்ச் வந்து இங்கே உள்ளே நடக்கணும், சேஞ்ச் சுட் ஹேப்பன் வித்தின்னு சொல்லுவாங்க. அது ஈவன் ஃபார் ஆக்டர்ஸ், நம்ம ஒரு கேரக்டருக்குள்ளே வரும்பொழுது அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அது அவர் அதுக்கு தயாராக இருந்தார். ஹி வாஸ் ஓப்பன் எனஃப் அதை அக்செப்ட் பண்ணும்போது. கதை சொல்லி முடித்தோடனே அவரோட டெசிஷன் வந்து ரொம்ப மெச்சுவர்டாக இருந்தது. அதாவது இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு முடிவெடுத்தது. அப்புறம் நான் சொன்னேன், இப்போ இது வந்து ப்ரொடியூசர் வந்து கமல் சார் இது எல்லாமே சொல், இமீடியட்லி ஹி செட், அது ஒரு நைட்டு பண்ணது அது. அன்றைக்கி இப்போ ஒரு 7 மணிக்கு நான் போனேன், ஒரு 9:30 அப் டு 9:30, 9:40 வரைக்கும் போச்சு, நடுவில் ஒரு பிரேக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி 1.5 மணி வரைக்கும் அங்கே பேசிகிட்டு இருந்தோம் அவர் வீட்டு வாசல்லையே. அப்போவே அவர் அதுக்கு அது அந்த அதை பாதிலேயே சொல்லிட்டார், அவர் ஒன்லி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். ஓகே, இதுக்குள்ளே இந்த சீன் இருக்குல்ல, அது இருக்குல்ல, இது இருக்குல்ல, இப்படி இருக்கும்ல, அது பண்ணும்போது இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு அவர் அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஹீ இஸ் சீயிங் ஹிம்செல்ஃப் இன் இட், ஹீ வாண்ட்ஸ் டு லிவ் தட் கேரக்டர். அப்போது அது தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் இது ஓகேவாப்பா பண்ணுறியாப்பா அதெல்லாம் நான் கேட்கல, அது இட் வாஸ் ஆல்ரெடி செட் வித்தவுட் பீயிங் செட். அப்போ நான் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப சீக்கிரம் தூங்குற ஆள் கிடையாது நான். ஸோ அப்போ நான் வரும்போது அவர் வீட்டிலேருந்து நான் போ 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆனதுக்கப்புறம் சரி இப்போ படுக்கலாம் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணும்போது மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் மேலே மெசேஜ், அகெயின் அங்கே விட்டு அங்கே பேசி விட்ட இடத்துலேருந்து திருப்பி மெசேஜில் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். ஓகே, அப்புறம் காலையில் ஒரு 7 மணி ஆனால் ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணி நீங்கள் கம்பெனியில் சொல்லிவிடுங்க, நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் வந்து கமல் சார்கிட்ட சொன்னேன் வந்து இதெல்லாம்.
சந்தீப் வந்து சிம்பு சார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேசிக்காக நான் வந்து சிவா வந்து இது கதை சொல்லி ஓகே பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் இன்ஃபர்மேஷன் அவர் மைண்டில் ஃபீட் பண்ணதோட சரி அப்போதைக்கு எப்போ நமக்கு டேட்ஸ் இப்போலேருந்து அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நானும் ஒரு ட்ரெயினரை ஸ்பாட் பண்ணியிருந்தேன் அது வரைக்கும் ஐ ஹேட் டன் மை ரிசர்ச் சந்தீப் ட்ரெயினர் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந
இருந்தாங்கன்னா, அதில் எனக்கு சந்தீப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர். ஏன்னா அவரோட ஜேர்னியே பெருசு. ஸோ அப்போ அவர் வந்து ஐ மெட் ஹிம் அண்ட் தென் ஐ இன்ட்ரடியூஸ் ஹிம் டு சிவா. தே போத் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தது. அப்புறம் அவங்களா ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு படத்தில் இத்தனை 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 லுக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு மிடுக்கு, ஒரு தோரணை, இதெல்லாமே தேவை. சிவா வந்து பை நேச்சர், நான் பார்த்த வரைக்கும் சிவா வந்து இஸ் அ வெரி வெரி ஜாலியான ஆள்னா, ஆனால் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். ஓகே. இப்போ பேசும்போது ரொம்ப மெதுவாக பேசுவார். அப்புறம் இப்படி வந்துடுவார், ஆமா நான் அந்த இது பண்ணும் போது இப்படி தான் பேசுவார். ஸோ இது மாறணும் முதல்ல. ஓகே. ஒரு ஒரு டீம் கிட்ட பேசுகிறோம் ஒரு இது. ஸோ இந்த பாடி லாங்குவேஜ் இது வந்து உள்ள முதல்ல அவர் உணரணும். ஓகே. ஒரு ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு வரணும், ஐ எம் லீடர்ன்றது தெரியணும், இதெல்லாம் அவருக்குள்ளேயும் இருக்குது. அப்படியும் அவர் இருந்திருப்பார். பட் காலப்போக்கில் நிறைய நம்ம தொடர்ந்து நம்மளோட பண்புகள் வளர்ந்துட்டே போகும்பொழுது பணிவும் கூடவே வந்துருச்சு, அவருக்கு நிறைய வந்துருச்சு. அப்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இது தேவைப்படும். ஸோ அதுக்கு ஹி அட்டெண்டட் சீரியஸ்லி ஒர்க் ஷாப்ஸ் பாம்பேல. ரொம்ப கம்மி டைம் தான், அவர் ஆல்ரெடி பல படம் பண்ணிட்டாரு. அவர் ஒரு கை தேர்ந்த நடிகர் ஆல்ரெடி, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். பட் ஸ்டில் சர்டன் நுவான்சஸ், அது அந்த ஒரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நானும் பண்ண முடியாது, அவரும் பண்ண முடியாது. அது அதுக்குன்னு இருக்கிற ஆட்கள் கிட்ட போயிட்டு வரும்பொழுது அவருக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்துருது. அந்த எக்ஸ்போஷர் வந்துட்டோன்னா ஒரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ஷூட்லேயே பார்க்க முடிஞ்சது. ஓகே. அது படத்துலேயும் அது தெரியும். ஸோ அதெல்லாம் பண்ணாரு. நாட் ஜஸ்ட் பாடி பில்டிங், நான் சொல்றது வந்து வெறும் வெறும் அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த ஒரு பனியன் போட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் இது போய் இப்படி ஆர்ம்ஸ் காமிக்க, அது மட்டும் இல்லை, இஸ் ஆல்சோ ஒர்க் ஆன் இஸ் மென்டல் ஆகும். ஆமா ஆமா. அது ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணாரு. நிறைய பேர் விக்கி கௌஷல், இப்போ ஹிந்தியில ரன்பீர் கபூர், அப்புறம் ரன்வீர் சிங் நிறைய படங்களுக்கு எல்லாம் வந்து ஒர்க் ஷாப் பண்ண ஒரு அதுல் மோங்கியான ஒருத்தர். ஸோ ஹீ வித் ஹிம் ஹீ டிட் இஸ் ஒர்க் ஷாப். ஓகே. அவருக்கு மட்டும் இல்லை, படத்தில் நடிக்கிற வேறு சில கேரக்டர்ஸ்க்கெல்லாம் கூட அவரோட ஒரு ஒர்க் ஷாப் நடந்துச்சு, இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த அந்த ப்ராசஸ்க்குள்ளெல்லாம் அவர் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அதில் நானும் இருப்பேன், சில சீன்ஸை பண்ணி பார்ப்போம் அங்கேயே. அப்புறம் சீன்ஸாகவே இருக்காது, அது அது படத்தில் இருக்கிற சீனாகவே இருக்காது, வேற ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு கிளர்க்கா நடிக்கணும்னு ஒண்ணு வரும். இந்த மாதிரி நம்ம சும்மா காலேஜ்ல எல்லாம் பண்ணிப்போம்ல, அப்படிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப ஜாலியா ஸ்போர்ட்டிவா, ஏய் நான் யாரு தெரியுமா, நான் ஸ்கிரீன்ல வந்தா கிளாப் எல்லாம் பண்ணுவாங்க எனக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கு. இப்படி எல்லாம் இப்படி நினைச்சா அவரு என்னங்க இதெல்லாம் எனக்கும் டிராக் பண்றீங்கன்னு போயிடலாம். பட் அவர் அதெல்லாம் இது பண்ணாம ஹி கோஆபரேட்டட். அது எல்லாத்தையுமே பண்ணாரு. ஒரு புதுசா ஆடிஷன் பண்ணவர் ஒருத்தர் மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணி பண்ணாரு. சூப்பர் 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 சார். சாய் பல்லை அவர்கள் இந்து அவங்களோட எப்படி மீட் பண்ணிருப்பாங்க நீங்க சொன்னீங்க. ஸோ அவங்க இவங்களோட லைஃப் ஸ்டோரி கேட்டுட்டு, இல்ல இந்து அவங்களுடைய, இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இப்ப வந்து லைஃப் ஸ்டோரின்னு சொல்லி அந்த லைஃப் அது மட்டுமே இப்ப படத்துல அதுதான் இருக்குன்னு இல்லை. ஓகே. சி எனிவே இட் இஸ் அ ஃபில்ம், இது வந்து ஃபிக்ஷனலைஸ் பண்ணியே ஆகணும். பட் அட் த சேம் டைம் ஃபிக்ஷனலைஸ் பண்ணாலும் அது எல்லாமே ஃபேக்டை பேஸ் பண்ணி இருக்கணும். ஓகே. அது வந்து நம்ம அதுக்கு மேலே எக்ஸாஜரேட் பண்ணி இல்லாத ஒன்றை பூடகமாக இல்லை ஒரு 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 பொருந்தாமல் ஒன்று பண்ண முடியாது. அதனால் இதை வந்து நான் அப்படியே இருக்கிற எக்ஸாக்டாக அப்படியே எல்லாருக்கும் நரேட் பண்ணி இது லைஃபு நீங்கள் இது அப்படி அந்த மாதிரி பண்ணல. நம்ம சினிமா தான் பண்ணியிருக்கோம், அந்த சினிமாவில் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கோம். அந்த ஸ்க்ரீன் பிளேல சம்மந்தப்பட்ட ரியல் கேரக்டர்ஸ் பார்த்தா கூட அவங்க வந்து அப்பமா இதெல்லாம் நடந்தது, ஆமாம் இதெல்லாம் நடந்தது, மேபி அன்னைக்கு நான் இப்படி பேசலை இப்படி பேசியிருந்தேன்னு அவங்க நினைப்பாங்களே தவிர இந்த சம்பவம் உண்மை இது இப்படி தான் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ இந்த ஒற்றுமை தான் படத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம பொய்யா எதையும் ஒன்று சொல்லிடக்கூடாது. அட் த சேம் டைம் இட் ஹேஸ் டு பி அ ஃபில்ம். ஸோ அந்த பேலன்ஸ் இருந்தது. அதனால நான் எல்லாரையும் கொண்டு போய் நீங்கள் இவங்கள பாருங்க அவரை மாதிரியே உருவத்தில் ஒருத்தரை பிடிக்கணும் அப்படிலாம் நம்ம பண்ணலாம். அப்படி பார்த்தா இப்போ சிவா சார் வந்து முகுந்த் சார் மாதிரி அப்படியே அச்சு அசல் உருவத்தில் ஒற்றுமையாக இருக்கிறவர் கிடையாது. ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணலை. நான் ஒரு ஸ்கிரிப்டாக தான் அவங்கக்கிட்ட. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு சினாப்ஸ், ஐ நோ ஹவு ஷீ ஒர்க்ஸ் அண்ட் ஷீ இஸ் வெரி சூஸி. இப்போ அவங்க வந்து இப்போ எனக்கு வந்து அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். அப்படி அதுக்காகவே நான் ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி
அதை அவங்க ஒத்துக்கிட்டு அப்படி பண்ணிடவும் மாட்டாங்க, அந்த மாதிரி இல்லை அவங்க. ஸோ அவங்க வந்து ஷீல் ஆல்வேஸ் லுக் ஃபார் கேரக்டர்ஸ், அதில் எனக்கு என்ன இருக்குது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் ஒன்று அனுப்பிச்சேன், சினாப்சிஸ் ஒன்று அனுப்பிச்சேன், அப்புறமா ஒரு இந்த இதோட ஸ்க்ரீன் பிளே டிராஃப்ட் ஒன்று அனுப்பிச்சேன். அதை படிச்சுட்டு ஷீ ரெஸ்பாண்டட் இமீடியட்லி, ஷீ ரெஸ்பாண்டட் பாசிட்டிவ் பண்ணேன்னா அப்புறம் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தது, அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணோம், அப்புறம் அது பேசணும். அண்டு அவங்களுக்கும் இதில் சில சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குது இதில், அதெல்லாம் கூட ரொம்ப, பட் ஷீஸ் தானே வெரி என்ன சொல்கிறது, இப்போது அவங்களோட போர்ஷன்ஸ் ஒரு அவங்க போர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், ஓகே, வெரி ஃபியூ டேஸ் ஆர் லெஃப்ட். அவங்களுக்கும் சிவகார்த்திகேயன் காம்பினேஷன்லேயும் இருக்கிற போர்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மியாது, மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். ரொம்ப டஃப்பான சீன்ஸாக இருக்கும்னு நான் நினச்சது கூட அவங்களோட பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே ஓகே, அது வந்து அது அது ஒரு 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 புரிதல் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சீனை வந்து கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன அது இமோஷன் என்ன. அண்ட் ஷீல் ஒர்க் வெரி எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க வரும்போது ப்ரிப்பேர்டாக இல்லாமல் வரா மாதிரி தெரியும், பட் அதுவுமே ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ஓகே ஓகே, நம்ம தேவையில்லாத நேரம் அதெல்லாம் அங்கே வந்து அதுக்குன்னு ஒன்று பண்ணும்பொழுது அங்கே என்ன தேவை, அதுக்கு வந்து அவங்க அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே அவங்களுக்கானதை அவங்க அமைச்சிக்கிறாங்க. ஸோ அமைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பண்ணும்போது அண்ட் ஷீஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நாள் அவங்களோட ஒரு 5-6 சீன் கூட பிளான் பண்ணி எடுத்துடலாம். ஓ ஆமாம், இப்போ இந்த குயிக் சேஞ்ச் ஆக்டன்லாம் சொல்லுவாங்க இந்த ஷோஸ்லலாம், அந்த மாதிரி இந்த கின்னஸ்லலாம் வந்து ஒரு ஒரு 10 seconds 20 seconds ஒரு காஸ்டியூம் இன்னொரு காஸ்டியூம் மாற்றிட்டு வருவாங்க. அது அவங்களோட ஆர்வம். அது என்னென்னா, ஒரு சீன் முடிச்சுது, அந்த சீன் முடித்தோன்னா அடுத்த சீனுக்கான காஸ்டியூம் உடனே மாற்றிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் அதுக்குள்ளே ஒரு வாட்டி கேமராமேன் கூட சொன்னார், நான் லென்ஸ் மாற்றுறதுக்குள்ளே இவங்க காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துட்டாங்க சார். நாங்கள் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு சீன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நல்ல சீன்ஸு இல்லை நல்ல ஒரு இமோஷன்னா அது ரொம்ப நேரம் நான் தங்க விடக்கூடாது, எனக்கு அதை கொடுத்துடணும் அப்படின்னு ப்ரிப்பேர்டாக இல்லைனாலும் ஷீல் பி லிவிங் தட் இமோஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் நைட், நாளைக்கு இந்த சீன் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ ஆமாம், அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்துக்கு. ஜிவி பிரகாஷ் குமார், ஜிவி ஜிவி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதாவது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். ஒரு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு எது எதில் போய் நான் உட்கார்ந்தாலும் ஹில் இம்மிடியட்லி பிரிங் மீ அவுட் ஆஃப் தட். ஓகே ஆமாம், அது அது வந்து அவர் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில நேரம் அவர் நிறைய ஒர்க்கில் இருக்கார், அவர் ஷூட்டிங்லாம் போகிறாரு, நடிக்கலாம் செய்கிறாரு, பட் ஸ்டில் அவர் அந்த இடத்துல வந்து அதுக்குன்னு வரும்போது அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கார். இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணேன்னு வைங்களேன், மேக்ஸிமம் சேம் டே இல்லைனா நெக்ஸ்ட் டே நான் அவரை மீட் பண்ணிவிடுவேன். ஓ, ஹி இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ஹி நெவர் சேஸ் நான் இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன், இந்த ஊரில் ஷூட்டிங்கில் இருக்கேன், என்னை மீட் பண்ண முடியாது அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸு. அதுக்கு மேலே வெரி வெரி பாசிட்டிவ், ஒரு ஆராவே நல்லாயிருக்கும். ஸ்டுடியோக்கு போயிட்டு வரதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ போனாலே நானே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன். ஓகே, சீக்கிரம் கிளம்ப மாட்டேன், அடுத்தடுத்த டீம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் தான் நான் கிளம்ப. அவர் சும்மா இருக்காருன்னு தெரிஞ்சால் நான் அங்கே இருப்பேன், பிகாஸ் ஐ லைக் இன்ட்ராக்டிங் வித். வெரி ஸ்வீட். சாங்ஸ் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா சார்? சாங்ஸ் வந்து இப்போ இதில் வந்துங்க, இப்போது நான் எப்படி சொல்கிறது, சாங்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது படத்தில், பட் சாங்ஸ் வந்து நரேட்டிவ்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கரா வராது. ஓகே, அது வந்து ஒரு ஒரு கட்டவே, ஏன்னா இது வந்து ஒரு 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 லைஃபோட கேப்சியூலா கொண்டு வரும். அப்போ அதுல சாங்கை வந்து நான் வந்து ப்ரொக்ரெஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அப்படி இருக்கும். பட் ரொம்ப நைஸ் சாங்ஸ் ஆர் தேர், மெலடிஸ் ஆர் தேர். சோ ஆமா, மெலடிஸ் ஆர் தேர், ஃபாஸ்ட் பேஸ் சாங்ஸ் ஆர் தேர், டான்ஸ் சாங் இஸ் தேர். நினைக்கிறேன் இல்லை, பெரிய படம்ன்றது வந்து ஐ திங்க் கண்டென்ட்ல இருக்கு. புரியுது சார். ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்த்தா இப்போ நம்மளையும் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணால் தானே நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இப்போ கமல் சாரோ யாரோ ஒருத்தர் வந்து என்ன ஒரே ஒரு படம் தான் பண்ணார், அங்குன்னு ஒரு சின்ன படம் தான். இப்போ இவன்ட்டு வந்து அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தா சம்மந்தமே இருக்காது. அதை விட இது ஒரு 10 மடங்கு பெரிய படம் பட்ஜெட்டாக. அது வந்து ஒரு 69 நாளில் ஷூட் பண்ண படம் அது. ஓகே,
ஸோ அண்ட் ரொம்ப பொரு 69 நாளைக்கு எவ்வளோ செலவாகுமோ அவ்வளோ செலவில் கூட எடுக்காத ஒரு படம் அது. புரியுது. ஸோ அது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பண்ண படம், பிகாஸ் அந்த படம் அந்த காஸ்ட்டில் தான் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்துட்டே இருந்தால் ஒவ்வொருத்தருமே ஒன்று இல்லை. புரியுது. நான் அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான், ஐ கோ பை மை இன்ஸ்டிங்க்ஸ். எப்படி இவர் உங்களுக்கு அறிமுகமானார்? இந்தியன் 2ல வந்து ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன், யாராவது நியூ டேலண்ட் இருக்காங்களா, யாராவது இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து நீங்கள் பண்ணலாம். அப்போ நான் கதையோட இது அவங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சங்கர் சாரோட படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மேசிவான ப்ரொடக்ஷன் க்ரூவை ஹேண்டில் பண்ணுறது அதுக்கு மட்டும்தானே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மற்றபடி எல்லாமே அந்த இதுதான். அதுக்குள்ளே என்னவோ தானே, அது நம்ம ஒரு ஃபேஸ் எடுத்தாலும் சரி, ஒரு காஃபி கப் எடுத்தாலும் சரி, ஒரு பெரிய மலையை எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு 100,000 பேர் க்ரௌடை காமிக்கணும்னாலும் சரி, எவ்ரி திங் இஸ் வித்தின் தட் ஃப்ரேம். ஸோ அது 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 கம்போசிங் அதெல்லாம் நேச்சுரலாக ஒருத்தருக்கு இருக்கணும், அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது இஸ் டன் அ குட் ஜாப். சாய் தேங்க்ஸ் சார். எடிட்டர் மிஸ்டர் கலைவாணன், எடிட்டர் கலை வந்து எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். ரூபன்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் அவர். ரூபனோட ஆஃபீஸ்க்கு நான் எதுக்காவது போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரூபன் வந்து எனக்கு ரங்கூன் ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ போகும்போதெல்லாம் கலை இருப்பார். அண்ட் கலை வாஸ் ஆல்வேஸ் இன் டச். கலை இஸ் அ கிரேட் டேலண்ட். ஆமாம். இப்போ கலை இப்போ இந்த நம்ம பார்க்குற டீசர் வந்து கலை தான் கட் பண்ணுது. சூப்பர். ஆமாம், கலை தான் கட் பண்ணுது. அண்டு அவரும் ஒன்று ஜிவி என்கிட்ட கேட்டே இருப்பார், பாருங்கள் இந்த டீசர் வந்தோன்னா கலை வந்து பிஸி ஆகிடுவான், நானே 2-3 படத்துக்கு வந்து கொடுக்க போகிறேன் டீசருக்கும் ட்ரெய்லருக்கும்னு சொல்லிட்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவரும் ஒரு நியூ டேலண்ட் தான். சூப்பர் சார். ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் கமல் சார் இருக்காங்க, சோனி இருக்காங்க, எஸ்கே இருக்கார். ஸோ ஒரு பயோபிக் இந்த மாதிரியான இதில் வந்து நிறைய நியூ டேலண்ட்ஸை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இல்லை அவர் கலை வந்து ஏதோ ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு முன்னாடி, தெரியல ரிலீஸ் ஆச்சா தெரியல எனக்கு. ஓகே ஓகே. அதான் அது ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆல்சோ அகாமடேட்டிவ். அவங்க வந்து அந்த டைமில் நம்ம எடுக்கிற சரி உங்களுக்கு யார் ஓகேவோ நீங்கள் அவங்களோட பண்ணுங்க ராஜ்குமார்னு அவங்க சொன்னால் தானே நம்மளும் பண்ண முடியும். கரெக்ட். அவங்க வந்து எனக்கு இல்லைப்பா நீ யார் நீ என்னப்பா பண்ணுற யாரையாவது கூப்பிடுனாங்கன்னா நம்ம அது பண்ண முடியாது. புரியுது. ஸோ அவங்களையும் நம்ம தேங்க் பண்ணணும் அதுக்கு. ஆமாம். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்போது நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இதுதான் ரியல் ஆக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு உங்களோட இன்புட்ஸ் எல்லாம், ஏன்னா நீங்க முன்னாடி பார்த்திருந்தனால பேசியிருந்தனால ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒர்க் பண்ற பேட்டர்ன்ல எப்படி இருக்குன்றது நீங்க கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்களுமே அந்த ஆஸ்பெக்ட்ல சில விஷயங்கள் ரெஃபரன்ஸ்ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் பத்தி பேசல. ஆக்ஷன் சீக்வன்சஸ் பொதுவா நான் வந்து தெரியல எந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதும் எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நான் எழுதியிருப்பேன். ஓகே, இது இப்படிதான், இது இப்படிதான், இது இங்க உழுறாங்க, இது பண்றாங்க, இந்த நேரம் இத்தனாவது செகண்ட்ல இதை எரியறாங்க, அது வெடிக்குது, இந்த படத்துக்கான ஓகே விஷயம் அது மாதிரி எந்த சீக்வன்ஸாலும் நான் அதை எழுதியிருப்பேன். அதுக்கு ரிசர்ச் பண்ணும்போதே அது வந்துடும். அப்புறம் அதை ஒரு கொரியோகிராஃபர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க அதுக்கான லொக்கேஷன் என்ன, அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் என்ன, இங்கே எப்படி அந்த சீனை நிகழ்த்த போகிறோம், இங்கே எப்படி அதை நடத்த போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் என்ன மாதிரி டேலண்ட்ஸோட ஒர்க் பண்ண போகிறோம், அப்புறம் அதை கொரியோகிராஃப் பண்ணணும். ஸோ அதான் அப்புறம் ஸ்டெஃபான் ரிக்டர் பண்ணியிருக்காரு ஆக்ஷன். இன்னும் ஒன்று ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது, அது 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 பண்ணும்போது நான் அது யார் பண்ணுறாங்கன்றது நான் சொல்கிறேன். ஓகே. பட் இப்போ ஸ்டெஃபான் ரிக்டர் வந்து ஒரு 90% ஸ்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரு கொஞ்சம் இந்த மாதிரி வார் சீக்வன்சஸ், இப்போ நம்ம படத்தில் வார் சீக்வன்சஸ் இருக்கான்னு கேட்டால் இது வார்ன்னு சொல்கிறது, இது வந்து ப்ராக்ஸி வார். ஸோ அந்த அந்த மாதிரி காஷ்மீர் சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராக்ஸி வார் இது. ஸோ அந்த சீக்வன்சஸ்க்கு அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ ஷேர்ஷா அப்புறம் உரி எல்லாத்துக்குமே இவர் தான் அந்த படங்களுக்கெல்லாம் ஆக்ஷன் டைரக்டர் அவர். சூப்பர். ஸோ அவர் தான் இது பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. ஹி ஆல்சோ ஒர்க்ட் இன் விஸ்வரூபம் வித் சார், தட்ஸ் ஹவ் வி காட் டு நோ ஹிம். அவர் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட் வந்து விஸ்வரூபம் தான். ஓ, நாட் எஸ் அதாவது விஸ்வரூபம் 2ல இருந்திருக்காரு. ஓகே. ஆமாம், அதில் இருந்திருக்கா. அப்படி தான் எனக்கு அவர் அறிமுகம். பட் அவரோட பேர் எனக்கு உரி அண்ட் ஷேர்ஷா மூலமாக நல்லா பரிச்சயமாக இருந்தது. ஸோ அப்புறமா சார் தான் அவரை ரெஃபர் பண்ணது. சார் தான், நீங்கள் இவரோட பண்ணுங்கள், இந்த ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக வரணும், நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அது வரணும், அந்த இது வரணும்னா அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு சினிமா சண்டை மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். அவர் இஸ் தான் அ குட் ஜாப். எனக்கு அவரோட சீக்வன்சஸ் இப்போ நம்ம டீசரில் பார்க்குறதெல்லாம் அந்த சீக்வன்சஸ்ன்னு கொஞ்சம் ஷார்ட் வந்துருக்கு. ஆமாம். ஸோ சார் இது ரஷஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க கமல் சார்? வந்து ரஷஸ் பார்த்துட்டு சார் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. சார் எப்பவும் என்கிட்ட சொல்கிறது வந்து நான் நல்லா இல்லைன்னா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சார் வந்து நம்மக்கிட்ட
அப்படின்றது தான் அதோட அவரோட மேக்சிமம் இது அதுதான். ஓகே, அவர் வந்து இப்போ இப்போ இவர் எவ்வளவோ பார்த்துட்டார், அவர் அப்படியே எக்ஸைட் ஆகி வா சூப்பர் என்னங்க அப்படி சொல்ல போறதில்ல, வேற யாருக்கிட்டையாவது சொல்லுவார். ஓகே, அப்படிதான் நான் அதை தெரிஞ்சுக்குவேன். அதை பார்த்துட்டதுக்கு அப்புறமா அவர் யாருக்கிட்ட என்ன சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். அது மாதிரி ஆள்கிட்ட முடிஞ்சா நான் கேட்டு பார்ப்பேன். அப்போது ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னதாக சொன்னாங்க, ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் என்கிட்ட இமீடியட்டாக அவர் சொன்னது வந்து ரெண்டு லைஃப் காட்டுறீங்க இதில். ஓகே, ஸ்கிரிப்ட்லேயும் ரெண்டு லைஃப் காட்டுறீங்க அண்ட் இந்த டீசர் பார்க்கும்போதும் ரெண்டு லைஃப் இருக்குது இதில், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு. சூப்பர். ஸோ இந்த காஷ்மீர்ன்ற நம்ம சொல்கிறோம், பட் காஷ்மீரில் ஷூட் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதில் எந்த விதத்துலேயும் ஒரு சினிமாத்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அதை என்ஹான்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி அந்த அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் சின்ன இடத்துல கூட தெரிஞ்சிடக்கூடாது அந்த ஆம்பியன்ஸ்லேயும் அந்த அட்மாஸ்பியர்லேயும். ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது உள்ள. பட் நீங்கள் காஷ்மீர்னு முடிவு பண்ணி அங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஃபிலிம் இருக்குமா சார் காஷ்மீரில்? ஸோ அந்த 70% இல்லை, ஒரு 60%. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி பேசலாம். ஏன்னா ரியல் லைஃபாக நடந்த ஒரு விஷயம் இருக்கும், உங்களுக்கு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும், யாரையா மீட் பண்ணி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த பிளேஸுக்கு நீங்கள் போயிருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காஷ்மீர் ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? காஷ்மீரில் ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போது அங்கே வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று வந்து அங்கே லைட்டே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நம்ம ஊரில் வந்து 6:10 லைட் போயிடும், அங்கே 7:45 கூட வெளிச்சமாக இருக்கும். அதே மாதிரி காலையில் சன்லைட் சீக்கிரம் வந்துடும். ஓகே, 5:00 நம்ம ஊரோட ஒரு 7:30 மாதிரி இருக்கும், ஏர்லி மார்னிங் 5. ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு ஷூட்டிங் ஹவர்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குற மாதிரி முதல்ல இருந்தது. ஓகே, பட் இந்த பக்கம் இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் கிளைமேட்ல. பட் ஊரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, திடீர்னு ஒரு ஒரு 12 to 4 எதுவுமே மூவ்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டிராஃபிக் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு இடத்துல பிளாக் ஆகிட்டோம்னா திருப்பி ஒரு 1/2 டேக்கு ஷூட் பண்ண முடியாத அளவுக்கு தடைகள் வரும். ஏதோ ஒரு விஷயம் காலையில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது மொத்தமாக அப்படியே, யூஸ்வலி எந்த டிலேவுமே வில் காஸ் அண்ட் அதர் டிலே, பட் காஷ்மீரில் ஏதாவது டிலேனா அப்படி அப்படியே ஒரு 1/2 டே ஷூட் அப்படியே நிற்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்ச் விஷயங்கள்லாம் இருந்தது, டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, அதெல்லாம் அப்புறம் நம்ம பெர்மிஷன் ஒரு இடத்துக்கு வாங்கியிருப்போம், எல்லா விஷயங்களும் செக் பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் அன்னைக்கு அங்கே எதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பக்கத்து தெருவிலேயே ஒரு துப்பாக்கிச்சூடு ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து இப்போ நம்ம பதிவு பண்ணியிருக்கிறது, இப்போ நம்ம படங்களில் பார்க்குறோம்ல, ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா அப்படியே ஹெலிகாப்டரில் வருவாங்க, வந்து இறங்குவாங்க கயிறு போட்டு, அதுவும் இருக்குது இந்தியன் ஆர்மியில், அதுவும் இருக்குது. பட் நம்ம அப்படி ஒரு யூனிட்டு தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஆமாம். இப்போ டீசரில் சொல்கிற முதல் டயலாகே வந்து இன்ஃபென்ட்ரி சோல்ஜர்ஸுக்கு இந்தியாவில் 20,000 போஸ்டிங் கேம்ப் மேலே இருக்குது, பட் அதில் எதுலையும் இல்லாமல் இங்கே காஷ்மீரில் ஷோப்பியானில் 44 hours சீட்டா கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்கன்னா யூஆர் ஆல் தி சோசன் ஒன்ஸ்னு ஒரு டயலாக் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மீனிங் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இன்ஃபென்ட்ரி சோல் இன்ஃபென்ட்ரினா காலாட் படைன்னு சொல்லுவோம். இந்த காலாட் படையில் நிறைய போஸ்ட் இருக்கு. இந்த காலாட்படை அவங்க வந்து இப்போ ஹெலிகாப்டரில் தான் போய் சண்டை போடுவாங்கன்னு கிடையாது, தேர் ஆல்சோ வெரி வெரி அதுவுமே பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கக்கூடிய பல தீர செயல்கள் அவங்களுமே செய்வாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்களுக்கு சில டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பக்கத்து தெருவிலேயே நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இங்கே ஷூட் பண்ணிகிட்ருப்போம், நமக்கு நிஜமாவே லைவாக துப்பாக்கியில் சுடுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே எப்பயுமே இருக்கும். அப்புறம் திடீர்னு அங்கே இது இருக்கு, இப்படி ஒரு இன்டெல் கிடச்சிருக்கு, நீங்கள் கிளம்பிடுங்கன்றாங்க. ஓகே, நீங்கள் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக வந்து இங்கே ஒரு அட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் தேர் ஆல்சோ வெல்கமிங் அஸ் தே வாண்ட் அஸ் டு கம் ஃபிலிம் தேர். அண்ட் இது வந்து எல்லா இடத்துலையும் இல்லை, முழுக்க முழுக்க காஷ்மீரில் இப்படி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஷ்மீர் இஸ் பிகம் வெரி பீஸ்ஃபுல்னா, ஒரு 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 குறிப்பிட்ட ஏரியாக்களில் இந்த வாலட்டைல் விஷயம் இருந்துகிட்டே இருக்குது, அந்த குறிப்பிட்ட ஏரியாக்களில் தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஏன்னா கதை அந்த மாதிரி நடந்த மாதிரி இருந்ததுனால பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இது பண்ணணுன்னு எது எது தேவையோ அதுக்காக எல்லாமே நம்ம ரியலிஸ்டிக்காக பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணுவோம், அங்கேயே மேட்ச் பண்ணுவோம். பட் ரியலிஸ்டிக்காக எதெல்லாம் எங்கெல்லாம் எடுக்கணுமோ மேக்ஸிமம் மேஜர் போர்ஷன்ஸ் எல்லாமே அந்தந்த இடங்களில் எடுத்துருக்கோம். ஓகே, ஆமாம், அது அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரில்லுன்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கண்டென்ட் ஃபீலிங் இருக்கும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், அது நல்லா இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து திங்க் ஆர்கேஎஃப்ஐ எனக்கு ஒரு கர்னல் ஒருத்தர் சரவண வினோத்னு சொல்லி ஒருத்தர், ஹீ ஹிம்செல் கேம் அப் டு ஆஃபீஸ். ஓ, அவர் வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு மேஜர் முகுந்த் பற்றி இவங்க ஏதோ ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஹீ ஹெல்ப் டஸ், அவர் வந்து இந்த ப்ரொசீஜர் இந்த பெர்மிஷன்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர், சூப்பர். ஸோ ஹிஸ் நேம் சரவண வினோத். ஓகே, இஸ் எ ரிட்டையர்ட் ஆஃபீஸர் கர்னல் அவர்.
அந்த மாதிரி நிறைய பேரோட உதவியோட நம்ம அந்த லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். சூப்பர் சூப்பர் சார். அது அவர் அந்த ஆஃபீஸர் எங்கே இருந்தெல்லாம் சர்வ் பண்ணாரோ காஷ்மீரில், வி ஹவ் ஷாட் எக்ஸாக்ட்லி தேர். இந்த இப்போ நம்ம படத்தில் டீசரில் பார்க்குறதே அந்த கேம்ப், அவர் ரியல் லைஃப், அவர் ரியல் லைஃப் இடம். அது வந்து புல்வாமா, ஷோப்பியான் இந்த ரெண்டு ஊரோட இன்டர்செக்ஷனில் இருக்கிற ஒரு ஒரு கம்பெனி பேஸ் அது. ஓகே. ஆமாம், அது அது ஒரு இடத்துல இருக்குது. அது ஒரு நான் டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல அது இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ எதிர்பார்க்கலாம் சார் படம்? ஏன்னா ஏப்ரல் 12th முகுந்த் சாரோட பர்த்டே, அவரை பற்றின படிக்கும்போது விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ இந்த ஏப்ரல் அந்த ரீஜனில் எதிர்பார்க்கலாமா? 12th இல்லை, இப்போ நம்ம அதான் நான் சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு முழுக்க முழுக்க அதுக்கான ஒரு அந்த டேட்ஸ் அது அப்படி அந்த மாதிரி எதுவும் கரெக்டாக அது வந்தனால கேட்குறேன். மேபி அந்த டேட்டில் வேற ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம், படம் ரிலீஸ் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல, அது ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்லணும். ஓகே, நான் இருக்கிற வேலையை வச்சு சொல்கிறேன். ஏப்ரலில் இல்லை, பட் அதுலேருந்து ரொம்ப குயிக்காக பண்ணிட முடியுற ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகே ஓகே. அதுலேருந்து ரொம்ப காலதாமதம் இல்லாமல், நீங்கள் சொன்ன டேட்லேருந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். டன் டன் டன். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி சாய் பல்லவியோட போர்ஷன்ஸும் நிறையா முடிஞ்சிச்சு. இவரோட போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது, சாரோடது சிவாவோடது இருக்குது, அவ்வளோதான். அது அது பண்ணிட்டோன்னா இட் வில் பீ டன். சூப்பர் சார். ஆமாம். ஸோ ஏன்னா இப்போ உங்கள் படம் முடிச்சுட்டு உங்களுடைய டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைரக்ஷனில் எஸ்கே அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் படம் பற்றி நீங்களும் பேசுவீங்க. நான் சிவாவும் வந்து போயிட்டு முருகதாஸ் சாரை மீட் பண்ணோம். எப்போன்னா சிவா வந்து இந்த படத்தில் நடிக்கிறாருன்ற கமிட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது அக்ரி பண்ணிட்டதுக்கப்புறம் சாரெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த படத்துக்கான ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று கமல் சார் ட்வீட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ, வேறு ரெண்டு பேர் தோளில் கை போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அன்றைக்கே நினைக்கிறேன். அதுக்கு அன்றைக்கே இல்லை மறுநாளோ போயிட்டு நாங்கள் முருகதாஸ் சாரை மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம் ஒன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சிவா தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டார் அவர்கிட்ட. முருகதாஸ் சாரை போய் பார்ப்போம், இங்கே தானே பக்கத்தில் தான் ஆஃபீஸ் சார் ஆஃபீஸு. ஸோ அதனால் ஓகே போகலாம், போய் பார்க்கலாம்னா போய் பார்த்தோம். அப்போது கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஐ திங்க் அது ஒரு சடங்கு. ஆமாம், அப்போ இல்லை படமாக மாறி இருக்குன்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் அது ஒரு 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 இப்போ சார் ஒரு மீட்டிங்ஸ் தானே, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் டு சி. சிவாவுக்கும் இப்போ அடுத்தடுத்து பார்க்கும்போது ஒன்றுமே ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான லைனப்பாக தெரியுது. நைஸ், குட், வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஸோ அமரனை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா என்ன தான் இப்போ இவரோட பயோபிக்கில் எஸ்கே அவர்கள் நடிக்கிறாங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சு, முகுந்த் வரதராஜன் யாருன்னு சொல்லி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாருமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அவர் லைஃப் எப்படி இருந்திருக்குன்றது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்கான ட்ரிபியூட்டாக அமரன் இருக்க போது அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ரியல் லைஃப் ஹீரோ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஸோ அமரன் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். Thank you. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand.